ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு காசா கிராண்ட் காஸ்மோஸ்ங்கிற ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான 4BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு மாடல் ஹவுஸ். இந்த ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் விஸ்வநாதபுரம்ங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்கு. டோட்டல் 4.71 ஏக்கர்ஸ் லேண்டில் செக்யூர்டு கேட்டட் கம்யூனிட்டி அமைச்சு அதில் 41 எக்ஸ்க்ளூசிவ் வில்லாஸ் அண்டு 60 வெல் டிசைன்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்டு வில்லாஸுக்கு கூகுள் ஹோம் ஆர் அலெக்ஸா எனேபிள் பண்ணி வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஹோம் ஆட்டோமேஷனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்மார்ட் கார்டு என்ட்ரி, வீடியோ டோர் ஃபோன், ஸ்மார்ட் ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ், ஆப் கண்ட்ரோல்டு ஏசி சுவிச்சஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை கொடுத்து கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கம்யூனிட்டியாக இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 8200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் கட்டி அதில் ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், மினி தியேட்டர், ஃபுல்லி எக்யூப்டு ஜிம், அக்வா ஜிம், யோகா ரூம், ரூப்டாப் பார்ட்டி ஹால், மினி பவுலிங், இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தோம்னா டென்னிஸ் கோர்ட், கிரிக்கெட் நெட், ஜாகிங் ட்ராக் வித் எல்இடி லைட்ஸ், ராக் கிளைம்பிங் வால், ட்ரீ ஹவுஸ், பார்பெக்யூ கோர்ட், ரெஃப்ளக்ஸாலஜி பாத்வே, சென்சரி ஃப்ளோர் கேம்ஸ், அவுட்டோர் பார்ட்டி லான், இந்த மாதிரி 50+ அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஸ்மார்ட் வில்லாஸ் அண்டு அப்பார்ட்மெண்ட்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போது காசா கிராண்ட் காஸ்மோஸ் ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கிற 4BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு மாடல் ஹவுஸை ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. லேண்ட் ஏரியா 4125 ஸ்கொயர் ஃபீட், சேலபிள் ஏரியா 3441 ஸ்கொயர் ஃபீட், கார்பெட் ஏரியா 2499 ஸ்கொயர் ஃபீட். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டூப்ளக்ஸ் டைப்பில் ஃப்ரண்டில் பால்கனி வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் சின்னதாக ஒரு லேண்ட்ஸ்கேப் கார்டன். இது கார் பார்க்கிங். சைஸ் 16 feet 1 inch by 16 feet. ரெண்டு காரை தாராளமாக பார்க் பண்ணுற மாதிரி பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. இங்கேயும் ஒரு காரை நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இது சிட் அவுட். சைஸ் 7 feet 8 inch by 5 feet 4 inch. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் ஃப்ரேம் வித் டிசைனர் மோல்டட் டோர். அதில் டிஜிட்டல் டோர் லாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் டோர் லாக் சிஸ்டமை அன்லாக் பண்ணுறதுக்கு 5 இண்டிபெண்ட் வேஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஃபிங்கர் பிரிண்ட், பின்கோட், RF கார்டு, மெக்கானிக்கல் கீ அண்டு ப்ளூடூத், லாஸ்டாக ரிமோட் கண்ட்ரோல். டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 9x5. ஃபோயர் அடுத்து லிவிங் ஹால். சைஸ் 13x16. ஃப்ளோருக்கு டபுள் சார்ஜ்டு ப்ரீமியம் வெர்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் மாடலில் ரொம்ப அட்ராக்டிவாக இன்டீரியர் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஃபர்னிச்சர்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் உட்காந்தா அவுட் சைட் கார்டன் தெரிகிற மாதிரி சவுத் சைட் வாலில் ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அண்டு மாஸ்டர் பெட்ரூமில் ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் பாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ரூம் கென்ட்ராரம். சைஸ் 18 feet by 12 feet 1 inch.
சென்டரில் 8-seater டைப்பில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. டைனிங் ரூம்ல இருந்து பெரிய கிளாஸ் டோர் மூலமா அவுட் சைட் கார்டன் ஸ்பேஸ் கென்றாரோம். டைனிங் ரூம் பக்கத்தில் ஓப்பன் டு ஸ்கை ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால பார்ட்டி டைமில் எக்ஸ்ட்ரா சேர் போடுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அது போக அவுட் சைட் பார்ட்டி இல்லைனா ஓப்பன் பஃபட் இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்துட்டே விசிட்டர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக வீடியோ டோர் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு 7-inch எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 7 feet 5 inch by 3 feet 6 inch. இது பெட்ரூம். சைஸ் 12 feet 3 inch by 13 feet 7 inch. ஸ்டோரேஜ்க்காக 5-door டைப்பில் ஒரு பெரிய டால் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. சைஸ் 6 feet by 5 feet 4 inch. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்டோரேஜ் கேபினட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 6 feet by 6 feet 6 inch. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் வாஷ்பேசின் கேபினட். இது பவுடர் ரூம். சைஸ் 6 by 5. அடுத்து கிச்சனுக்கு என்ட்ரோரோ. சைஸ் 10 feet 9 inch by 11 feet 10 inch. கவுண்டர் டாப்பை கலிங்க ஸ்டோனில் கொடுத்து அதில் ஹாப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே எலக்ட்ரிக் சிம்னி. கவுண்டர் டாப் கீழே பேஸ் கேபினெட்ஸ். இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். ஸ்மூத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்காக ஹைட்ராலிக் ஹிஞ்சஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
வெஸ்ட் சைடில் கவுண்டர் டாப் அமைச்சு கீழே பேஸ் கேபினெட்ஸ் மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட்ஸில் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டேபிள் டாப்பில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் கொடுத்துருக்காங்க. அது போக யூட்டிலிட்டி ஏரியாலேயோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியா, சைஸ் 6 feet 11 inch by 5 feet. இது பேக் சைட் எக்ஸிட் டோர். மெய்டுக்காக அவுட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 3 feet 6 inch by 5 feet, இந்தியன் டாய்லெட் டைப். கிச்சனில் செப்பரேட் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்து நல்லா வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டார்கேஸ், கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணி எம்எஸ் ஹேண்ட் ரெயில்ஸ் வித் உட்டன் ஹேண்டில் ஆன் டாப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, சைஸ் 6 feet 4 inch by 12 feet 1 inch. லாபியிலிருந்து ஃபேமிலி லிவிங் ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 12 feet by 17 feet 5 inch. இதை ஹோம் தியேட்டர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் வால்ஸ் அண்ட் சீலிங்க்கு 2 coat பட்டி வச்சு, 1 coat ப்ரைமர் அடித்து, 2 coat ப்ரீமியம் எமல்சன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 12 feet by 17 feet 5 inch. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 5 feet by 7 feet 1 inch. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், வாட்டர் ப்ரூஃப் உட்டன் டோர் போட்டிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 5 feet by 10 feet. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், ஆன்டிஸ்கி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பெருசாக இருக்கிறதுனால ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. க்ளோசெட்டுக்கு கன்சீல்டு சிஸ்டம் டைப் பிளஸ் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்காக டால் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ்
13 feet 4 inch by 12 feet 1 inch. இந்த பெட்ரூம்லேயும் சென்டரில் ஒரு பெரிய உட்டன் காட், கார்னரில் ஸ்டோரேஜுக்காக ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மட்டும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இல்லை, இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 10 feet by 5 feet. எல்லா பாத்ரூம்ஸ் அண்டு என்ட்ரி ஃபோயரில் ஆக்குபென்சி சென்சார் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மோஷன் டிடெக்டிங் டிவைஸ், நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்மளை டிடெக்ட் பண்ணி லைட்ஸ் அண்டு வென்டிலேஷன் சிஸ்டமை ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணும். அடுத்து லாஞ்சில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம் கென்ற வரும், சைஸ் 13 feet by 16 feet. லிவிங் ரூம், டைனிங் ரூம், ஃபேமிலி அண்டு பெட்ரூம்ஸில் லைட் அண்ட் ஃபேன் கண்ட்ரோலுக்காக ஆப் பேஸ்டு ஸ்மார்ட் ஆன் ஆஃப் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 6 feet 1 inch by 10 feet 4 inch. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால பெரிய ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5 feet by 10 feet, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் பெரிய ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமுக்கு ஹாட் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து மேலே டெராஸில் சோலார் வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்ற வரும், சைஸ் 16 feet 8 inch by 5 feet 8 inch. பால்கனி ஃப்ரண்டில் இருக்கிறதுனால வாலுக்கு பூரா டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸில் ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் ஏசி கண்ட்ரோல் வந்து ஆப் பேஸ்டு ஸ்மார்ட் ஆன் ஆஃப் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஹோம் ஆட்டோமேஷன் டிவைசஸை கண்ட்ரோல் அண்டு கமாண்ட் பண்ணுறதுக்காக கமாண்ட் சென்டர் மாதிரி ஸ்மார்ட் ஹோம் கேட்வே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்காக அலெக்சா இல்லைன்னா கூகுள் ஹோமை எனேபிள் பண்ணியிருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னர் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு வந்து ப்ரெஸ்டு கிளே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸ் அண்டு ப்ராஜெக்ட் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.